பிஜேபியில பேச்சு வார்த்தை நடத்திருக்காங்க. நீங்கள் சொன்ன கருத்துக்கள் அனைத்துமே தவறான கருத்துக்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவுக்கு தலைவர் கலைஞர் காலத்திலும் சரி, இன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் என் நெஞ்சமெல்லாம் இருந்திருக்கிற அருமை அண்ணன் தளபதியாருடைய காலத்திலும் எந்த நேரத்தில் யார் யார் எந்தெந்த பதவிக்கு வர வேண்டும் என்பதை மிக சிறப்பாக முடிவு செய்து அதற்கு இன்றைய தினத்தை பொறுத்தளவிற்கு பொதுச் செயலாளருக்கு நீண்ட காலமாக இந்த இயக்கத்தில் சிறப்பாக பணியாற்றிய அருமையண்ணன் துரைமுருகன் அவர்கள் பொதுச் செயலாளருக்கு பொருத்தமானவர் என்று முடிவு செய்து கழகத்தலைவர் அவருடைய முழு வாழ்த்துக்களோடு அவர் இன்றைக்கு மனு செய்திருக்கிறார். அதேபோன்று நாடாளுமன்றத்தில் பல ஆண்டு காலமாக தமிழ்நாட்டினுடைய பெருமைகளை எல்லாம் எடுத்து சொல்லி இந்த தமிழ்நாட்டுக்கு வேண்டியவர்களெல்லாம் ஆற்றில் நாம் இருக்கிற பொழுதும் சரி, ஆற்றில் இல்லாத பொழுதும் சரி, தமிழ்நாட்டு மக்களுடைய குரலாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய குரலாக ஒலித்த அருமையன் டிஆர் பாலு அவர்கள் பொருளாளருக்கு பொருத்தமானவர் என்று திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அவர்கள் முடிவு செய்து அவருடைய வாழ்த்துக்களோடு இங்கே மனு செய்திருக்கிறார். எனவே அவர்களுடைய அந்த வாழ்த்துக்களோடு எங்களுடைய மாவட்ட திராவிட முன்னேற்ற கழக செயலாளர்கிற முறையில் என்னுடைய வாழ்த்தையும் இணைத்து பொதுச்செயலாளர்களுக்கு மனு செய்வதற்காக நானும் வந்திருக்கிறேன். அவள் இருவரும் சிறப்பாக கழகத் தலைவரோடு இணைந்து சிறப்பாக பணியாற்றுவார்கள். மாவட்ட கழக செயலாளராக பொறுப்பேற்றிருக்க நான் மிக சிறப்பாக பணியாற்றுவேன். இதையெல்லாம் விட கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் அவர் எந்த பணி இட்டாலும் சரி அதை சிறப்பாக செய்திட வேண்டும் என்பதிலே இலக்கு அமைத்து கொண்டு நான் பணியாற்றுவேன். என்னுடைய பணி தலைவர் தளபதியினுடைய வழியிலே தொடரும். இதற்கு இதுதான் ஒட்டுமொத்தமான பதில்.